பொருள் சேர்ப்பதால் என்ன விளைவுகள் என்று அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்படி எனக்கு பொருள் தேவையில்லை, நிறைய பொருள் வேண்டும், ஏழையில் நமக்கு பயனுள்ளதாக இருக்கணும், வஞ்சிக்கப்படாத பொருளாக இருக்க வேண்டும், அதுக்கு நீ தான் அருள் செய்யணும் கேட்கலாம். அதுதான் உண்மை ஆன்மீகம்னா, இதுதான் காட்டுக்கின்ற பாதை. ஹரிசன் மாசம் அங்கே காட்டுக்கின்ற பாதை அதுதான் தெளிவான பாதை. சரி, இப்படி உண்மையாக எப்படி பொருள் சேர்க்கணும், நிச்சயம் சேரது உனக்கு நிலையங்கள் தெரியும். அப்படியே நீ பொருள் சேர்த்தாலும் உனக்கும் மனைவி மக்களுக்கும் நோய் தந்துவிடும், அது நிச்சயம் உனக்கு பயன்படாதுண்ணா. வள்ளுவன் சொல்ல, அளக்கொண்ட எல்லாம் அளப்பும் இழப்பினும் பிற்பயக்கு நற்பலன். நிச்சயமாக அந்த பொருள் பயன்படாது. எப்படினு பொருள் சேர்த்தால் நிச்சயம் நமக்கும் பயன்படாது, யாருக்கும் பயன், நோய்க்கு தான் போகும் சொல்லலாம். சரி, ஆசான் ஆட்சி இருந்தால், ஆசான் ஆட்சியில் வந்த பொருள் உனக்கும் உன் மனைவி மக்களுக்கும் உன் சுற்றத்தாருக்கும் பயன்படும், நீடிய காலம் இருக்கும், காலாகாலமாக நடித்திருக்கும் அந்த பொருள். அந்த பொருள் நம்ம விட்டு போகாதுண்ணா. சரி, இப்போது எப்படி கேட்க வேண்டும் ஆசானை? அடியனுக்கு செல்வெளி பெருக வேண்டும், எனக்கு என் மனைவி மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும், நான் பயனுள்ளதுக்கு அந்த செல்வத்தை பயன்படுத்த வேண்டும், அந்த செல்வம் அழியாது இருக்க வேண்டும் என்று ஆசானை கேட்க வேண்டும். அப்படி கேட்டால் அதுதான் உண்மை ஆன்மீகம். கேட்காம இருந்தால் உண்மை ஆன்மீகம் இருக்க முடியாது. ஏதோ முன் செய்த நல்வினை காரணமாக பொருள் இருந்திருக்கலாம், அந்த பொருளை நல்ல காரியத்துக்கு பயன்படுத்த வேண்டும் நினைப்பது உண்மை ஆன்மீகமாக இருக்கும். ஆகவே நிலை உயர வேண்டுமென்றால் பெரியவர்கள் ஆட்சி பெற வேண்டும், தினம் பூஜை செய்ய வேண்டும், சிறு தெய்வங்களுக்கு சிறு தெய்வ கோயில்களுக்கு போகக்கூடாது, ஆடு கோழி வெட்டக்களுக்கு போகாமல் இருந்தால் நல்லது. நாங்கள் யாரும் தடுக்க விரும்பவில்லை, போகாமல் தான் நல்லதுன்னு சொல்கிறோம், வேண்டுகோள் தான், அது உங்கள் இஷ்டம். ஆகவே இந்த சங்கம் உண்மை ஆன்மீகத்தை போதிக்கக்கூடிய சங்கம், கடைபிடிக்கக்கூடிய சங்கம். போதிப்பது பிறகு பேசுவதில்லை, கடைபிடிக்கும் உண்மை ஆன்மீகத்தை கடைபிடிக்கும் சங்கம். இந்த சங்கம் பிறருக்கு பயனுள்ள சங்கமாக இருக்கும். அதான் அப்போ வள்ளுவன் சொன்னது போல் ஒப்பறிவாள் பிறதான் ஊர் நீர் நிறைந்தற்று உலகவான் பேரறி வாழ்ந்து இருந்தான். பொதுகலத்து உரிய நீர் போன்று இந்த குளம், இந்த சங்கம் வேறு மரம் பட்டை அத்தனை பயன்படுவது போன்ற சங்கம், உயர்ந்த சங்கம். ஆகவே இந்த சங்கம் வளர வேண்டும் என்று நீங்கள் மனமாற வாழ்த்த வேண்டும், இந்த சங்க தொண்டர்கள் நீடு வாழ வேண்டும் என்று வாழ்த்த வேண்டும். ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், இந்த சங்கத்தை சார்ந்து தொண்டு செய்தால் போதும், அவன் ஜென்ம ஜென்ம செய்த பாவங்களை எல்லாம் பொடியாக்கப்படும். ஆசான் ஞானிகள் அகத்தீசன் அருள் செய்வார். இந்த சங்கத்தை சார்ந்து தொண்டு செய்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, இன்னார் பாகுபாடு இல்லை, எந்த மதத்தை சேர்ந்தவன் சரி, மனமுருகி மனமோந்து தொண்டு செய்தால் அவர் செய்த பாவங்கள் எல்லாம் ஆசான் அகத்தீசன் நீக்கி விடுவார், அவர் விரும்புவதெல்லாம் செய்து வைப்பார், மரணமில்லை பெருவாழ் தருவார் என்று சொல்லி சங்கத்தை சார்ந்து தொண்டு செய்கிற அன்பர்களுக்கு ஆசி உண்டு. இங்கே வந்து கேட்கின்ற மக்களுக்கு உங்களுக்கு ஆசி உண்டு, வேற எங்கேயுமே இப்படி ஒரு வாய்ப்பு இருக்காது. நீங்கள் உட்காந்து கேட்கின்ற இடம் ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்கான மக்கள் பசியாக இருக்கின்ற இடத்தில் நீங்கள் அமர்ந்து கேட்கிறீர்கள். இன்றைக்கு நீடு வாழ வேண்டும் என்று உங்களை வாழ்த்துக்கிறேன். ஆகவே உங்கள் சந்தைகள் நீடு வாழ வேண்டும், உங்கள் பிள்ளைகள் நல்லபடி கல்வி நல்லபடி கல்வி கற்க வேண்டும். ஒரே ஒரு வேண்டுகோள், தமிழும் படிக்க வேண்டும் என்று விரும்பினால் போதும். தமிழ் பிள்ளைகள் படிக்க வேண்டும் நினைத்தாலே உங்கள் பிள்ளைகள் கல்வி வரும். தமிழ் தான் ரகசியங்கள் புதஞ்சிருக்கு. தமிழிலே மிகப்பெரிய ரகசியங்கள், மூச்சுக்காற்று இயக்கம், ஆன்ம இயக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.